வணக்கம் கல்வி கடல் சேனல் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம சிலபிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றினா கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாலும் அந்த மொழியோட வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளையும் அறியாமல் நிறுத்தி உச்சரிக்கிறோம், அதாவது ஷார்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை பாருங்கள், பாரதியார், பாரதி யார் அப்படின்னு உச்சரிக்கிறோம், அதாவது இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பாஸ் இருக்குது. ஷார்ட் பாஸ் தான், ரொம்ப அதிகமான கேப் கிடையாது. இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உச்சரித்தோம்னா பாரதி யார் அப்படின்னு உச்சரித்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு கொஸினாக க்ரியேட் ஆகிடுது. இந்த சிலப்பல் தான் மற்றவங்க காதுக்கு நம்ம சொல்கிறத கரெக்டாக போய் சேர்க்குது, அதாவது இந்த பாஸ் தான் கரெக்டாக போய் சேர்க்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பதம்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் இதை சிலப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்த வார்த்தையை சிலப்பல் பிரிக்கணுன்னாலும் அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக உச்சரிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போது இதை நிறைய பேர் கொலனல் அப்படின்னு தான் படிக்கிறாங்க, இது தெரியாதவங்க. ஆனால் இது உண்மையான உச்சரிப்பு கர்னல், அது கர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த மாதிரி தான் பிரிக்கணும். இதில் மொத்தம் ரெண்டே ரெண்டு சிலப்பல் தான் இருக்குது. கர்னல் அப்படின்னு தான் இருக்குது, ரெண்டே ரெண்டு சிலப்பல் தான் இருக்குது, இப்படி தான் பிரிக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உச்சரிக்க தெரியலனா கூட இப்போது நான் சொல்கிற இந்த 11 ரூல்ஸில் நீங்கள் ஈஸியாக எந்த வார்த்தையை வந்தாலும் சிலப்பல் பிரிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா AEIOU, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் AEIOUன்றது வவ்வல்ஸ். அதனுடன் சிலபிஃபிகேஷனில் ஒய்யும் வவ்வல்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஒய் வந்து ஐ சவுண்டோட ஒலிக்குது. எல்லா வார்த்தையிலையும் ஐ சவுண்டோட ஒய் ஒலிக்குது, அதனால் AEIOU கூடவே ஒய்யும் வந்து வவ்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் நம்ம சிலப்பிலே பிரிக்க போகிறோம். தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த வவ்வல்ஸை, அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ரூல். இரண்டாவது ரூல்ஸ்க்கு போயிடலாம். ஷார்ட் வவ்வல், இந்த வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தையில் ஈன்னு ஒரு வவ்வல், ஏ அப்படின்னு ஒரு வவ்வல் வந்திருக்கு, அதாவது இ ஏ அப்படின்னு ரெண்டு வவ்வல் வந்திருக்கு. இந்த ஈ ஆனது ஷார்ட் வவ்வல், அதாவது குறைந்த ஓசையோடு ஒலிக்குது. மெட்டல், மெட்டல், அதாவது இந்த ஈ ரொம்ப ரொம்ப குறைவாக தான் ஒலிக்குது, அதனால் இது ஷார்ட் வவ்வல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஷார்ட் வவ்வல் வந்தால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கான்சனண்ட்டுக்கு அப்புறம் ஸ்லாஷோ அல்லது ஐஃபனோ போட்டு பிரிக்கணும். இப்போது இதை மெட்டல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வார்த்தையில் ஏவும் ஒரு ஷார்ட் வவ்வல், அதனால் அது பக்கத்துலேயும் நம்ம எல்லோட விட்டுறோம். இதில் ரெண்டு சிலப்பல் இருக்குது இந்த வார்த்தையில். இந்த போனோட்டிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனை கூட பாருங்கள், மெட்டல். அடுத்ததாக இந்த வார்த்தையை கவனிங்க, ரிவர். இதில் ஐ இ இங்கேயும் ரெண்டு வவ்வல் வந்திருக்கு. இந்த ஐ ஆனது ரிவர் அப்படின்னு ஷார்ட்டாக தான் ஒலிக்குது. இந்த மாதிரி ஷார்ட் வவ்வல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கான்சனண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு பிரிக்கணும். ரிவர், இந்த வார்த்தையில் ஈயும் ஒரு ஷார்ட் பவ்வல். இங்கே கீழே பாருங்கள், உங்களுக்கு போனோடிக்ஸில் தெரியுது ரிவர். இதில் இரண்டு சிலப்பல் இருக்குது, வேல்யூ, வேல்யூ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏவானது ஷார்ட் பவ்வலாக ஒலிக்குது. இதுக்கு பக்கத்தில் வர கான்சனண்ட்டான எல்லுக்கு அப்புறம் நம்ம ஸ்லாஷ் போட்டு வேல்யூ அப்படின்னு பிரிக்கணும். இதுலேயும் ரெண்டு சிலப்பல் இருக்குது. அடுத்த ரூல்ஸ் வந்து லாங் வவ்வல். இங்கே பாருங்கள், பேபி, அதாவது ஏவானது லாங் வவ்வலாக ஒலிக்குது. பேபி ரொம்ப நேரம் ஒலிக்குது, புரியுதுங்களா? அதனால் இது லாங் வவ்வல் அப்படின்னு சொல்கிறோம். இது போல் லாங் வவ்வல் வந்தால் லாங் வவ்வல் பக்கத்துலேயே நம்ம ஸ்லாஷ் போட்டு பிரிக்கணும். பாருங்கள், இதை பேபி அப்படின்னு பிரிக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் வந்து ஒரு வவ்வல்னு சொல்லியிருக்கேன், அதாவது ஒய் வந்து ஐ சவுண்டில் ஒலிக்கிறதுனால இதுவும் ஒரு வவ்வல், பேபி. இந்த போனோட்டிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனில் கூட பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததாக பாருங்கள், ஃப்ரோசன், ஃப்ரோசன். இங்கே இந்த ஓவானது நீண்ட ஓசையோடு ஒலிக்குது, ஏன்னா லாங் வவ்வல் பக்கத்துலேயே நம்ம ஸ்லாஷ் போட்டு ஃப்ரோசன் அப்படின்னு பிரிக்கிறோம். இதுலேயும் ரெண்டு சிலப்பல் இருக்குது. அடுத்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் ட்வின்ஸ், அஃபண்டட். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு வவ்வல், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற ரெண்டு கான்சனண்ட் வந்திருக்கு, அதாவது ட்வின்ஸ், பக்கத்து பக்கத்தில் ரெண்டு எஃப் வந்திருக்கு. இதுக்கு பேர் கான்சனண்ட் ட்வின்ஸ்னு பேர். ஒரு வவ்வல் பக்கத்தில் ரெண்டு கான்சனண்ட் வந்திருந்தால் அது பக்கத்துலேயே நம்ம
ஸ்லாஷ் போட்டு பிரிக்கணும், அஃப் அப்படின்னு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இ ஆனது ஷார்ட் வவல், அதனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கான்சனண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்லாஷ் போட்டு பிரிக்கிறோம், அஃப் அண்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அஞ்சாவது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ வவல்ஸ், அதாவது ஒரு வார்த்தையில் டூ வவல்ஸ், ஓ ஒரு வவல், ஐ ஒரு வவல், ரெண்டு வவலுமே பக்கத்து பக்கத்தில் வந்திருந்தா அது வந்து அதாவது ஷார்ட் வவலாக தான் கணக்கு எடுத்துக்கணும். அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கான்சனண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்லாஷ் போட்டு பிரிக்கணும். பாருங்கள், இதை டாய்லெட் அப்படின்னு பிரிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் இஏ அப்படின்னு ரெண்டு வவல் வந்திருக்கு. இந்த வவலுக்கு அப்புறம் இருக்கிற எம்ன்ற கான்சனண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்லாஷ் போட்டு ட்ரீமி அப்படின்னு பிரிக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஐ ஒரு வவல், அதனால் இது தனி சிலப்பலாக நிற்கிது. ட்ரீமி ரெண்டு சிலப்பல் இந்த வார்த்தையில் இருக்குது. உச்சரிக்கும் போது இந்த வார்த்தையை ட்ரீமி அப்படின்னு உச்சரிக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கான்சனன்ட் கிளஸ்டர், அதாவது ஒரு வார்த்தையில் ரெண்டு அல்லது மூணு கான்சனன்ட் சேர்ந்து ஒரே ஒரு சவுண்டில் ஒலிக்கும், அதுக்கு பேர் கான்சனன்ட் கிளஸ்டர்னு பேர். இதை தனியாக பிரிக்கக்கூடாது, பி தனியாக, எல் தனியாக, எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்கக்கூடாது, தனியாக ஆர் தனியாகவும் நம்ம பிரிக்கக்கூடாது. இந்த டிஹெச் பார்த்திங்கன்னா இத் அப்படின்ற ஓசையோடும், இந்த எஸ்ஹெச் பார்த்திங்கன்னா இஷ் அப்படின்ற ஓசையோடும் நம்மளுக்கு எப்பயுமே ஒலிக்கும். அதனால் இதை நம்ம ஒரே சவுண்டு இருக்கிறதுனால நம்ம தனியாக பிரிக்கக்கூடாது. எக்ஸாம்பிளாக பாருங்கள், பேனிஷிங், இங்கே பே இது ஏன்னது ஷார்ட் வவல், அது பக்கத்தில் இருக்கிற கான்சனண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஐஃபன் போடுறோம். அதுக்கப்புறம் ஐயானது ஷார்ட் வவல், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்சனண்ட்டுக்கு அப்புறம் தானே நம்ம ஸ்லாஷ் போடணும். ஆனால் இந்த எஸ்கச்சை சேர்த்து தான் நம்ம பிரிக்கணுமே தவிர இதை தனியாக பிரிக்கக்கூடாது. ஐயன்றது ஷார்ட் வவலாக இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கிற கான்சனண்ட்டை நம்ம தனியாக பிரிக்கக்கூடாது. இஷ் அப்படின்னு என்ற ஒரே ஓசையோடு ஒலிக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஓசையோடு ஒலிக்கிறதுனால இதை நம்ம தனியாக பிரிக்கவே கூடாது, நம்ம சேர்த்து தான் பிரிக்கணும். அதனால் இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிஷிங் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வார்த்தையில் மூணு சிலப்பல் இருக்குது. போன ரூல்ஸில் பார்த்தோம் ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து ஒரே சவுண்டு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இங்கே ஒரு வவ்வல் இன்னொரு வவ்வல் கூட சேர்ந்தோ அல்லது ஒரு வவ்வல் இன்னொரு கான்சனண்ட் கூட சேர்ந்தோ ஒரே சவுண்டை கொடுக்குது. இதுக்கு பேர் வவ்வல் பிளண்ட்னு பேர். இதையும் நீங்கள் தனியாக பிரிக்கக்கூடாது. உதாரணமாக பார்த்தோம்னா ஜெவல், இங்கே ஈயானது லாங் வவ்வல், இது பக்கத்திலே நம்ம ஸ்லாஷ் போட்டு பிரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூ அப்படின்றது வவ்வல் பிளண்ட். ஜூவல் அப்படின்னு தான் பிரிக்கணும். அடுத்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்சனண்ட். லாஸ்ட் கான்சனண்ட்னா என்னங்க சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையில் டிஸ் ஐ வந்து ஷார்ட் வவல், இது பக்கத்தில் நம்ம பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வவல் வந்திருக்கு. ரெண்டு வவல் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற கான்சனண்ட்டை விட்டுட்டு நம்ம பிரிப்போம். ஆனால் கடைசியில் ரெண்டு கான்சனண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பிரிக்கக்கூடாது, லாஸ்ட் கான்சனண்ட்டையும் சேர்த்து பிரிக்கணும். ஒன்பதாவது ரூல், கடைசியில் ஈழ முடிகிற வார்த்தையானது அதுக்கு முன்னாடி இருக்கிற வவ்வலோட சேர்ந்து ஒரே ஓசையோடு ஒலிக்கும். அதனால் இந்த ஈயை தனியாக பிரிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், கான், இது ஷார்ட் வவ்வல், பக்கத்தில் இருக்கிற கான்சனண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஐஃபோன் போட்டு கான், ஃபிஸ், இதுவும் ஐயும் நம்ம வந்து ஷார்ட் வவ்வல், அதனால் ஐக்கு அப்புறம் கான்சனண்ட்டான எஸ் பக்கத்தில் நம்ம ஸ்லாஷ் போட்டு கான், ஃபிஸ், கேட் அப்படின்னு ஒலிக்குது. அதாவது இந்த ஈயும் ஏவும் சேர்ந்து ஐ அப்படின்னு ஒலிக்குது. அதனால் இந்த ஈயை தனியாக நம்ம பிரிக்கக்கூடாது. அடுத்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சிகேஎல்இ அப்படின்னு முடிகிற வார்த்தைகள். சிகேஎல்இ, இங்கே பாருங்கள், சிகேஎல்இன்னு முடிகிற வார்த்தைகளை கடைசியில் இருக்கிற எல்இயை மட்டும் நம்ம தனியாக பிரிக்கணும். ஏன்னா எல்இயானது இந்த வார்த்தையில் ஒரு வவ்வல், டிக்கல் அப்படின்னு பிரிக்கணும். இந்த சிகேஎல்இன்னு முடிகிற வார்த்தையில் எல்இயானது வவ்வல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரூல் நம்பர் 11, எல்இயில் முடிகிற வார்த்தைகள். ஆப்பிள், இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஏவானது ஷார்ட் வவ்வல், அதனால் ஆப்பிள் அப்படின்னு பிரிக்கிறோம். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எல்இ வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்சனண்ட்டானது வவ்வல் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அதாவது எல்இ மட்டும் வந்துச்சுன்னா ஒரு வார்த்தையில் கடைசியில் அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்சனண்ட் வந்து
வவ்வல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆப்பிள் அப்படின்னு தான் இதை பிரிக்கணும். இதில் ரெண்டு சிலப்பல் இருக்குது. கடைசியில் எல்லியில் முடிகிற வார்த்தைகளில் எல்லியானது வவ்வல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 11 ரூல்ஸை வச்சு நீங்கள் எல்லா வார்த்தையுமே ஈஸியாக சிலபிஃபிகேஷன் பிரிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்டை பதிவு செய்யுங்க.